करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियम् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतीरुदारः நிரமித புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் தொண்ணூத்தி நாலு பலராமாயணம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே நாம் எப்படி எம்பெருமானுடைய சுதர்சன சக்கரமானது புரியை தகனம் செய்தது என்பதை பார்த்தோம் அப்படி தகனம் செய்துவிட்டு எம்பெருமான் கண்ணனுடைய திருக்கைகளிலே வந்து சேர்ந்ததாம் இந்த காட்சியினுடைய வர்ணனையை கேட்ட மைத்திரேயர் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் பராசர மகரிஷியை இப்பேற்பட்ட பராக்கிரமங்கள் கண்ணன் விஷயமாக தேவரீர் சாதிச்சது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பலராமனும் இப்பேற்பட்ட சாசங்கள் செய்ததுண்டோ என்று கேட்டார் நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம் பலராமனுடைய பெருமைகள் அப்பப்பொழுது பாலிலே கலர்ந்த சர்க்கரையை போல் இந்த அவதாரத்தில் காணப்படுகிறது என்பது பிரலம்பாசுரனின் வதமாக ஆகட்டும் அல்லது யமுனையை பிடித்து இழுத்த கதையாகட்டும் அப்பப்பொழுது பலராமனுடைய செயல்களை பெருமைகளை காண்பித்துக் கொண்டு வருகிறார் பலராமன் இந்த கட்டத்திலேயும் பலராமனுடைய பெருமையை கேட்கணும் என்று ஆசைப்பட்ட மைத்திரேயருக்கு பராசர மகரிஷி கூறின பதில் இந்த பதில்ல பராசர மகரிஷி ஒரு வரலாறை சொல்லத் தொடங்குறார் அந்த வரலாறு சம்பந்தம் ராமாயணத்துக்கு இருக்கு ராமாயணத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அதாவது மகாபாரத காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சாதாரணமா யோசிச்சு ஆராய்ந்து பார்த்தோமானால் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பதில் ஹனுமான் என்கிறவர் மகாபாரத கதையிலையும் வருகிறார் பீமசேனனை ஒரு முறை சந்தித்தார் அதற்கு மேலே அர்ஜுனனுடைய தேரின் மீது கொடியின் சின்னமாக ஹனுமார் இருந்தார் அப்படிங்கிறது தெரிய வருகிறது இப்படி ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க போனால் ஹனுமான் என்கிற கதா கதாபாத்திரம் ரெண்டு கதைகளிலுமே வருகிறார் என்று சொல்லலாம் இப்போ பராசர மகரிஷி மைத்திரேருக்கு பலராமன் விஷயமாக சொன்ன பதில்ல ராமாயணத்துக்கும் இந்த மகாபாரத காலமான கிருஷ்ணாவதார காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத அறியலாம் அதனாலதான் இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு பலராமாயணம் என்பது பலராமனுடைய கதை தான் இது ஆனால் ராமாயணத்தை ஒட்டி வரக்கூடிய கதை பலராமாயணம் என்றால் பலராமனின் கதை அப்படின்னே சாதாரணமாக அர்த்தமும் வரும் நேரடியான அர்த்தமும் வரும் மேலும் இந்த பலராமனுடைய கதை ராமாயணத்தினுடைய தொடர்புடன் இருக்கிறது அப்படிங்கிறதும் சூச்சிப்பிக்கப்படுகிறது என்ன பதில் சொன்னார் மகரிஷி என்பதை பார்ப்போம் ஒரு சமயம் கிருஷ்ணனுடைய மனைவியான ஜாம்பவதி என்கிறவளுக்கு சாம்பன்னு ஒரு புத்திரன் பிறந்தான் ஜாம்பவதி யார் நாம் முன்னாவே முன்னமே அறிந்த கதைதான் ஜாம்பவான் என்கிற கரடி அரசனுடைய புத்திரி சமந்தக மணியை தேடி போன கண்ணபிரான் ஜாம்பவானுடைய குகைக்குள்ள அந்த மணியை அடைந்தார் ஜாம்பவானுக்கு வந்திருக்கிறது எம்பெருமான் என்று தெரியாததனால் அவருடன் சண்டை போட்டார் அந்த சண்டையானது நீடிச்சு போனது யாருக்கும் வெற்றியோ தோல்வியோ வரவில்லை என்ற கட்டத்திலே ஜாம்பவானுடைய உள்ளுணர்வு வந்திருக்கிறவர் சாதாரணப்பட்டவர் அல்ல எம்பெருமானோ என்கிற சந்தேகம் எழும்ப இந்த கண்ணன் எம்பெருமானும் ராமனாக அவருக்கு காட்சி அளித்து அவரை அனுகிரகித்தார் அவரும் தன்னுடைய புத்திரியான ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கண்ணனுக்கு அந்த ஜாம்பவதிக்கு சாம்பன் என்கிற பிள்ளையை கொடுப்பதற்காக எம்பெருமான் கண்ணன் கைலாச யாத்திரை கதை விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படவில்லை அதன் பற்றி ஆனால் ஜாம்பவதிக்காக அரும்பாடுபட்டு ஜாம்பவானுடைய புத்திரிக்காக அரும்பாடுபட்டு ஒரு குழந்தையை கொடுத்தான் எம்பெருமான் அந்த குழந்தைதான் சாம்பன் அந்த சாம்பன் விவாக வயசுக்கு வளர்ந்த பிறகு ஹஸ்தினாபுரத்திலே ஒரு ஸ்வயம்பரம் அறிவிக்கப்பட்டது யாருடைய ஸ்வயம்வரம்னு பார்த்தா துரியோதனனுடைய மகளின் சுவயம்பரம் அவளுக்கு லக்ஷ்மணை என்று பெயர் என்று வேறு புராணங்கள் சொல்லுகிறது விஷ்ணு புராணத்திலே துரியோதனன் மகள் என்றே மகரிஷி சொல்லுகிறார் இப்பேற்பட்ட சுயம்பரத்துக்கு சாம்பன் நேரடியாக சென்று அந்த பெண்ணை அபகரித்து கொண்டு வர முயன்றான் இது கத்திரியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீர செயலான வழக்கம் ஸ்வயம்பரம் அப்படின்னு இருந்த பொழுது ராஜாக்களையெல்லாம் கூப்பிட்டு தனக்கு மன மனதுக்கு பிடித்த ராஜாவை ராஜகுமாரி தேர்ந்தெடுப்பது என்பது ஸ்வயம்பரத்தினுடைய நீதியாக இருந்தாலும் யாரேனும் ஒரு வீரன் அந்த சுயம்பரத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த கன்னிகையை பலவந்தமாக எடுத்துண்டு போகலாம் அப்படி போகும் பொழுது வேற ராஜாக்கள்லாம் இவனோட சண்டை போட்டு தோத்து போயிட்டாளானா அந்த பெண் இவனுக்கு சொந்தமானவளாக ஆயிடுவாள் அப்படிங்கறது சத்திரிய விவாகத்துல ஒரு நீதி அந்த நீத்தி ரொம்ப பெருமை கூறிய ஒன்று ஏன்னா இவன் தன்னுடைய வீரியத்தை நிரூபிச்சுதானே அந்த பெண் எடுத்துட்டு போறான் அதனால இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இந்த மாதிரி விஷயத்த சாம்பனுடைய அப்பாவான கண்ணனே பண்ணியிருக்காள் ருக்மிணி விவாகத்தின் சமயத்துல அதனால இந்த மாதிரி வரலாறெல்லாம் எல்லாம் இருந்ததுனால சாம்பன் தைரியமா கிளம்பி போய் ஹஸ்தினாபுரத்துல சுவயம்பரத்துல பூந்து இந்த துரியோதனனுடைய பெண்ணின் கையை பிடித்து அழை அழைத்து சென்றான் அவனை எதிர்த்து போராட வந்தார்கள் பல பேர்கள் ஸ்வயம்பரத்துக்கு வந்திருந்த ராஜாக்களை எல்லாம் அவன் தோக்கடிச்சுட்டான் ஆனால் அஸ்தினாபுரத்து வீரர்களான பீஷ்மர் துரோணர் கர்ணன் முதலியவர்கள் எல்லாம் இவனை சிறை பிடிச்சுட்டார்கள் நீ பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில அடைச்சு வெச்சுட்டா இந்த சமாச்சாரம் துவாரகைக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே ஒரே கொந்தளிப்பு அது எப்படி எங்க ராஜகுமாரனை வைக்கலாம் நாங்கள் எல்லாம் படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா யாதவர்களும் கிளம்பினார்கள் கண்ணன் உட்பட படையெடுத்துண்டு திரட்டி கிளம்பிட்டான் கண்ணன் சேனையோட போறான் ஹஸ்தினாபுரத்துக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது பலராமனுக்கு அப்போ ரொம்ப இருந்த பலராமர் சிவந்த கண்களோட கண்ணனை கிருஷ்ணா கவலைப்படாது கௌரவர்கள்லாம் நமக்கு பந்துக்கள் பா அதுவும் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் துரியோதனன் என்னுடைய சிஷ்யன் நான் என்ன சொன்னாலும் அதை மாட்டான் அதனால அனாவசியமான சண்டையை தவிர்க்கலாம் நீங்கள்லாம் இருங்கோ நான் ஒருவன் போறேன் போய் சாம்பனையும் புது மணப்பெண்ணையும் அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினார் கிளம்பி ஹஸ்தினாபுரத்தினுடைய எல்லைக்கு போய் சேர்ந்தாராம் அந்த எல்லையில ஒரு உத்தியானத்துல ஒரு உபவனத்துல தங்கி இருக்கார் தோட்டத்துல ஏன் அங்க தங்கினார் அப்படிங்கறது வியாக்கியா தாக்கள் ரொம்ப அழகா சொல்றா பலராமர் எதிர்பார்த்தாராம் இவாள்லாம் சொன்ன பேச்ச கேப்பான்னு நம்பிண்டு நம்ம வந்திருக்கோம் ஒரு கால் கேட்கலைன்னா ஊருக்குள்ள நுழைஞ்சுட்டா சண்டை போடுறதுங்கிறது மரியாதை குறவா ஆயிடும் அதனால எதுக்கும் இங்கேயே தங்குவோம் என்ன நடக்கிறதுங்கிறத மேல பாத்துக்கலாம் என்று நினைச்சி அந்த தோட்டத்திலேயே இருந்தாராம் பலராமர் வந்துட்டார்னு செய்தி தெரிஞ்சது அஸ்தினாபுரத்துக்குள்ள துரியோதரன் அர்யபாத்தியத்தோட பூர்ண கும்பத்தோட வந்துட்டான் பலராமரை சேவிக்க குருவாச்சே கதாயுத்தம் யுத்தம் சொல்லி கொடுத்திருக்காரு அதனால வந்து சேவிச்சான் எல்லாரோடையும் வந்தானோ யாரோட பீஷ்மரோட துரோணரோட கர்ணனோட தன்னுடைய தம்பிகளோட வந்திருக்கான் விழுந்து சேவிச்சான் பலராமரை ஆர்கியம் கொடுத்தான் சௌக்கியமானு விசாரிச்சான் எல்லாம் ஆச்சு பலராமர் சொன்னார் அப்பா நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா சாம்பனை போய் சிறப்பிடிச்சு வச்சிருக்கேமே உக்ரசேன அவனுடைய ஆணை அவனை விடுவிக்கணும் அப்படின்னார் பலராமர் சொன்ன வார்த்தை உக்ரசேன மகாராஜாவனுடைய ஆணை என்பது இத கேட்டாலோ இல்லையோ அங்க இருந்த எல்லா கௌரவர்களுக்கும் படுகோபம் வந்துடுச்சு உக்ரசேன மகாராஜா யாரு எங்களுக்கு ஆணையிடுறதுக்கு வினயமா பவியமா வந்து எங்க பிள்ளைய விட்டுடுன்னு நீர் கேட்டிருந்தீரானா ஒரு கால் யோசிச்சு இருப்போம் விடுறத பத்தி உக்ரசேன மகாராஜாங்கிறவர் யாரு யாதவர்களுக்கு தலைவர் யாதவர்கள் முடிசூடா குலத்தை சேர்ந்தவர்கள் முடிசூடுற உரிமையே கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஏதோ போனா போறது அப்படின்னு எங்களோட சமமா உக்காத்தி வச்சு சாப்பிட்டு பழகி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ராஜாக்கள்லாம் அது எங்களுடைய கிருப்பையாக்கும் எங்களுடைய சினேகமாக்கும் அத ஒழுங்கா புரிஞ்சிக்காம உக்ரசேன மகாராஜா ஆணையிட்டார்னு சொல்றியே இதுதான் வேலைக்காராளுக்கெல்லாம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி உக்காருவா அப்படின்னு தெனாவட்டா சொல்லிட்டு துரியோதனன் கிளம்பி போய போயிட்டானா அஸ்தினாபுரத்துக்கு எல்லா கௌரவர்களும் கிளம்பி போயிட்டான் அவனுக்கு என்ன இருமாப்புன்னா என்ன பண்ணிட முடியும் இவாளால பெரிய விஷயம் எங்கிட்டக்க எப்ப ஏற்பட்ட யோத்தாக்கள் எல்லாம் இருக்கு அதோ இருக்கார் பீஷ்மர் துரோணர் அது மட்டும் இல்ல கர்ணன் இருக்கான் என்னுடைய இதோட துரியோதனன் இல்ல எனக்கு அர்ஜுனன் இருக்கான் பீமன் இருக்கான் அப்படின்னு இப்ப மட்டும் சொல்றான் நியாயமா இது அவனுக்கு ஆபத்துனா இவாள் எல்லாம் வந்துடுவாளாம் இவனை காப்பாத்த அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் இப்படி சொல்லிட்டு தெனாவட்டா திரும்பி போயிட்டான் ஊருக்கு பலராமர் பார்த்தார் நம்ம நினைச்சது சரியா போச்சு இப்படி உக்ரசேன மகாராஜாவை அவமதிச்சதுனாலேயே இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கணும் உக்ரசேன மகாராஜானா அவ்வளவு இலக்காரமா போச்சா உக்ரசேன மகாராஜா உட்காரக்கூடிய சபை எது சுதர்மா அப்படிங்கிற தேவர்களுக்கு கூட கிடைக்க முடியாத சபையில அவர் அமர்ந்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்தான் விஸ்வகர்மா

கலப்பைய தூக்கினார் கலப்பையால பேத்துடுவோம் ஹஸ்தினாபுரத்தே அப்படின்னு ஆரம்பிச்சாராம் கலப்பைய பூமியில போட்டாரோக்கம் வந்துடுத்து ஹஸ்தினாபுரத்துக்குள்ள அடாடா பலராமருக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு பீஷ்மர் உணர்ந்தாராம் ஓடி வந்தார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தார் கையோட துரியோதனன் நம்முடைய தம்பிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காலில் விழுந்தாலாம் சுவாமி தப்பாயிடுது அக்க பெரிய அபராதம் பண்ணிட்டோம் க்ஷமிக்கணும் உங்களுடைய பிள்ளையும் மாட்டு பொண்ணையும் சீர்வரிசையோடு அனுப்பி வைக்கிறோம் அழைச்சிண்டு போக வேண்டியது அப்படின்னு பிரார்த்தித்தார்களாம் இப்படியாக பலராமன் ஜாம்பவத்தியினுடைய பிள்ளையை பத்திரமாக அழைத்து வந்தார் இது ராமாயண பாத்திரமான ஜாம்பவானின் புத்திரி ஜாம்பவதிக்காக பலராமர் செய்த ஒரு செயல் ராமாயணத்துல இருக்கிற இன்னொரு பாத்திரமும் இந்த கதையில தென்படுறது மஹரிஷி மைத்திரேயருக்கு சொல்ற கதையில அது எந்த பாத்திரம் அப்படின்னு கேட்டா த்விதன் அப்படின்னு ஒரு குரங்கு அந்த த்விதன்கிற வானரம் தாரையினுடைய சகோதரனம் தாரை யாரு வாலியினுடைய மனைவி வாலியினுடைய மச்சினன் இந்த த்விதன் இந்த த்விதன்கிற வானரம் ராமாயண போர்ல ரொம்ப நன்னா சண்டை போட்ட வானரம் ராமருடைய சேனையில இருந்துட்டு பிரதான சேனாபதிகள்ல ஒருவனா இருந்துட்டு ரொம்ப பலத்தோட சண்டை போட்டு பராக்கிரமத்தை எல்லாம் காண்பிச்சான் அது திரேதா யுகத்துல நடந்த கதை ஆனால் இந்த துவாபர யுகம் வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் இப்போ அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு என்ன காரணம்னு கேட்டா துஸ்நேகம் வேண்டாதவாளோட சம்சர்க்கம் ஏற்பட்டுடுத்தா சத் சங்கம் இல்லைன்னா ஒருத்தனுடைய அறிவானது எப்படி கெட்டு போகும் அப்படிங்கறதுக்கு சரியான உதாகரணம் இந்த த்விதம் ராமனுடைய சேனையில இருந்துட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ண இவனுக்கு இப்படி புத்தி பிரஷ்டமா போயிடுது காரணம் நரகாசுரனுடைய சவா சவாசம் நரகாசுரனுக்கு ரொம்பவும் வேண்டிய நண்பனாம் இந்த த்விதம் அதனால நரகாசுர வதமான பிறகு அவனுக்கு தேவர்கள் மேல ரொம்ப கோபம் வந்துருத்தும் ஏன்னா தேவேந்திரன் வந்து கிருஷ்ணன் கிட்டக்க பிரார்த்திச்சதுனாலதான் நரகாசுரனை போய் வதம் பண்ணினார் கிருஷ்ணன் அதனால தேவர்கள் மேல அபாரமான கோபம் அவனுக்கு அவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சான் நேரடியா சண்டை போடுறதுக்கு சரிப்படுமான்னு அவனுக்கு தெரியல அதனால என்ன பண்ணினா தேவர்களுக்கு யாரெல்லாம் உபகாரம் பண்றாலோ அவளை எல்லாம் ஒழிக்கிறது தேவர்களுக்கு எங்க இந்த சாப்பாடு கிடைக்கிறது யாக யஜ்ஞாதிகள்னால அந்த யாக யஜங்கள் நடக்க கூடாது அப்படின்னு தீர்மானிச்சு ரிஷிகளை எல்லாம் போய் துன்புறுத்தும் அவர்கள் வச்சுருக்கிறார் பர்ணசாலைகள் மீது கல்லெல்லாம் விட்டு எறிவும் அது மட்டும் இல்ல சாதாரண சாதாரண எல்லாம் போய் பாடா படுத்துவான் பெரிய ஒரு தோட்டம் இருந்தாலோ வயல் இருந்தாலோ அது மேல போய் அப்படியே உருளுவானான் அவன் உருள்ற உருள்ற எல்லா பயிர்களும் நாசமாயிடும் கற்களை எல்லாம் தூக்கி கடல் மேல போடுவானான் கடல் கொந்தளிப்பு வர அளவுக்கு மலை மாதிரி கற்களை தூக்கி போடுவானான் இவனுக்குதான் பழக்கமாச்சே சேத்து கட்டி ராமாவதாரத்துல இப்ப எல்லாத்தையும் துருபயோகம் பண்றான் இப்படி எடுத்து தூக்கி தூக்கி போட்டு கடல் கடலை கொந்தளிக்க வச்சு கடற்கரையில இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும்படியாக செய்வான் இப்பேற்பட்ட அட்டகாசங்களை பண்ணின் இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கணும் என்று எம்பெருமான் கண்ணனாகவும் பலராமனாகவும் இருந்துன்று யோசிச்சது உண்டா அதுக்கு சரியான தருணத்தை எதிர்பார்த்து இருந்தார் அந்த தருணம் வந்தது எப்போன்னு கேட்டா பலராமன் ரைவத பர்வதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு துவாரகைக்கு வெளிப்புறத்துல அங்க பிக்னிக் போனார் தன்னுடைய பத்னிமார்களோட அங்க வந்து சேர்ந்தான் இந்த விவிதன் யாராவது உல்லாசமா இருந்துட்டா அவனுக்கு தாங்காதான் அங்க போய் அட்டகாசம் பண்ணணும்னு தீர்மானிச்சு அங்க வந்து சேர்ந்தான் பலராமர் கிட்டக்க இருக்கிற கலப்ப ஈட்டி எல்லா ஆயுதங்களையும் போய் பிடுங்கிண்டானா எப்படி ஒரு குரங்கு புடுங்குமோ அந்த மாதிரி புடுங்கிண்டான் பலராமர் பார்த்தார் பின்னாடியே ஓடினார் அவர் ஓடி வந்ததை பார்த்து இவன் ஒரு குத்து விட்டானா அவருடைய வயத்துல இவர் பார்த்தார் பிடுங்கினார் தன்னுடைய கலப்பைய கையால ஒரு கொட்டு கொட்டினார் அவளதான் போய் சேர்ந்தான் அந்த வித அனாயாசமா சம்ஹாரம் பண்ணிவிட்டாராம் பலராமன் இப்பேற்பட்ட பெரிய சத்ருவை இப்பேற்பட்ட சமாஜ விரோதியை சோசியல் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருந்தான் இவன் அப்பேற்பட்டவனை ஒழித்து கட்டினார் இவனும் ராமாயணத்துல வந்த ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானுக்கு எந்த விதமான பாரபக்ஷமும் கிடையாது எவன் ஒருவன் ஒழுங்காக தர்மத்தினுடைய பாதையில இருக்கானோ அவனை எப்பொழுதும் எம்பெருமான் ரட்சிப்பான் தர்மத்தினுடைய பாதையிலிருந்து விலகிவிட்டானா அவனை தண்டிப்பது சத்தியம் நடக்கக்கூடிய ஒரு உண்மை அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்தான் இப்ப ராமாயண காலத்துல ஜாம்பவான் திவிதன் ரெண்டு பேருமே எம்பெருமானுக்கு சேனையிலிருந்து சண்டை போட்டிருக்கான் ஆனால் தர்மமாகிற மார்க்கத்தையே அனுசரிச்சு இருந்த ஜாம்பவானுக்கு அவருடைய புத்திரியை சுவீகரித்து கொண்டு அவருக்கு மாப்பிளையாக ஆனான் ஒரு அவதாரத்துல எம்பெருமான் கண்ணனாக இன்னொரு அவதாரத்துல அந்த ஜாம்பவானுடைய பேரனான சாம்பனை காப்பாத்தறத்துக்காக ஒருவராய் சென்று அஸ்தினாபுரத்தையே பேர்த்தெடுத்து அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமத்தை காண்பித்துக் கொடுத்தார் அதே சமயத்துல இந்த த்விதன் இவருக்கே உபகாரம் பண்ணி இருந்தாலும் ராமாவதாரத்துல இப்போ தர்மாத்மாக்களுக்கு ரிஷிகளுக்கு அவன் உபதிரவமாக ஆயிட்டான்ங்கிறத தெரிஞ்சுண்டு அவனை சம்ஹரித்து ரட்சித்தான் அப்படிங்கறதுதான் இப்பேற்பட்ட செயல்களை காண்பித்த பலராமனுடைய கதைக்கு பலராமாயணம் என்று பெயர் வைப்பது பொருத்தமாகத்தானே இருக்கிறது மேலே இருக்கும் கதைகளை அடுத்த வாரம் பார்க்க